மட்டக்களப்பு வவுணத்தீவு பகுதியில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த நபர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் இன்று நண்பகல் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுணத்தீவு பகுதியில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இருவர் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் நேற்று அதிகாலை சுட்டுக் கொல்லப்பட்டனர். வவுணத்தீவு வளையிறவு பாலத்திற்கு அருகிலுள்ள போலீஸ் சாவடியில் நேற்று முன்தினம் இரவு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த இரு போலீஸ் உத்தியோகஸ்தர்களே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து நேற்று நாடாளுமன்றத்திலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் மா அதிபர் நேரடியாக சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து ஆராய சிறப்பு குற்றப்புலனாய்வு குழு ஒன்றும் போலீஸ் மா அதிபரினால் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.